அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் நவம்பர் 4 வாரத்திற்கான டாப் 10 நியூஸ். வேர்ல்டு ஃபுட் இந்தியா 2023 உலக உணவு திருவிழா நவம்பர் 1 வாரம் உலகெங்கும் கொண்டாடப்பட்டது. இது இந்தியாவில் டெல்லியில் நடைபெற்றது. அப்போது உணவு பதப்படுத்தும் திட்டத்தில் சிறந்த செயல்திறனுக்கான விருது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் மூலம் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டது. இரண்டாயிரத்தி 2023 உலகளாவிய மீன்வள மாநாடு குஜராத்தில் அகமதாபாத்தில் உள்ள ஹேமத்பூர் நகரில் நடைபெற்றது. இது குஜராத் முதல்வர் திரு பூபேந்திர பட்டேல் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அப்போது குஜராத் மாநிலத்தின் மாநில மீனாக கோல் வகை மீன் அறிவிக்கப்பட்டது. இந்த மீன் குஜராத்தின் ஏற்றுமதி செய்யப்படும் ஒரு வகை விலை உயர்ந்த மீன் வகைகளில் ஒன்று. ஜம்மு காஷ்மீரில் உள்ள கிஷ்த்வார் மாவட்டத்தில் தயாரிக்கப்படும் கிஷ்த்வார் குங்குமத்திற்கு புதிதாக புவிசார் குறியீடு ஜிஐ டாக் ஜியோகிராபிக்கல் இண்டெக்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இதுவரை இந்தியாவிலேயே அதிகமாக 58 பொருட்களுக்கு இந்த புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. புவிசார் குறியீடானது 15 செப்டம்பர் 2003 முதல் இந்திய அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. முதன் முதலில் புவிசார் குறியீடு பெற்ற பொருள் ஆனது டார்ஜிலிங் வகை டீ ஆகும். உலகிலேயே முதன்முறையாக 3D அச்சு தொழில்நுட்பம் மூலம் தெலுங்கானாவில் சித்திபட் மாவட்டத்தில் புருகுபள்ளி என்ற இடத்தில் ஒரு கோவில் கட்டப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் 3D பிரிண்டட் போஸ்ட் ஆஃபீஸ் ஆனது பெங்களூரில் சமீபத்தில் கட்டப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. சிட்டிஸ் 2.0 சிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டு இன்னோவேட் இன்டகிரேட் அண்ட் சஸ்டெயின் என்ற திட்டமானது பிரான்சின் உதவியோடு இந்தியா செயல்படுத்தும் ஒரு திட்டமாகும். பிரெஞ்சு டெவலப்மெண்ட் ஏஜென்சி 80% உதவியும் மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் 20% உதவியும் பெற்று முக்கிய நகரங்களை நவீன வசதிகளுடன் கட்டமைப்பதே இதன் நோக்கமாகும். 2023 மற்றும் 2027 ஆண்டிற்கான திட்டம் இதுவாகும். இதில் இதுவரை இந்தியாவில் 12 முக்கிய நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. சென்னையும் அதில் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. ஐநா சபையின் வெளிப்புற தணிக்கையாளர் அதாவது எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் குழுவின் துணைத் தலைவராக இந்தியாவின் தற்போதைய கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் தலைமை கணக்கு தணிக்கையாளராக இருக்கக்கூடிய திரு கிரிஷ் சந்திர முர்மு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் தற்போது 14th கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆவார். சர்வாதிகாரம் மற்றும் போரால் பாதிக்கப்படும் குடும்பத்தை காப்பாற்ற போராடும் பெண்ணின் கதையான அயர்லாந்து எழுத்தாளர் பால் லிஞ்ச் அவர்கள் எழுதிய ப்ரோபெட் சாங் என்ற நாவலுக்கு புனைவுகள் அற்ற பிரிவிற்கான 2023 ஆண்டிற்கான புக்கர் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்தி 2023 ஆண்டை ஐநா சிறுதானிய ஆண்டாக அறிவித்திருந்தது நாம் அறிந்த ஒன்று. இதன் அடிப்படையில் இந்தோனேசியாவின் தலைநகரான ஜகார்த்தாவில் 5 சிறுதானிய திருவிழா இந்தியா மூலம் நடத்தப்படுகிறது. இந்த மாநாட்டில் சிறுதானியங்கள் குறித்த விழிப்புணர்வு மற்றும் ஆசியான் நாடுகளில் சந்தையை விரிவுபடுத்துதல் போன்றவை நோக்கமாக அமைந்துள்ளது. இரண்டாயிரத்தி 2023 ஆண்டிற்கான ஐநாவின் பருவநிலை மாற்ற மாநாடு யுஏஇ யுனைடெட் அரேபியன் நேஷன்ஸ் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறவுள்ளது. இது 28th பதிப்பாகும். இதற்கு முந்தைய பதிப்பு அதாவது 27th பதிப்பு எகிப்தில் உள்ள சம் அல் ஷேக் என்ற நகரில் நடைபெற்றது. இதனுடைய நோக்கம் கரியமில வாயு அதாவது கார்பன் அளவை 42% குறைப்பதே இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. இரண்டாயிரத்தி 2023 ஆசிய பாரா வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி தாய்லாந்து நாட்டின் தலைநகரான பாங்காங் நாட்டில் நடைபெற்றது. இதில் பதக்கப்பட்டியலில் இந்தியா 4 தங்கம் 4 வெள்ளி 1 வெண்கலம் உட்பட முதலிடம் பிடித்தது.
இதில் இந்திய வீரர் திரு ராகேஷ்குமார் அவர்கள் 3 பிரிவுகளில் தங்கம் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் அடுத்த வாரம் டாப் 10 நியூஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.